ஒரு மாத கால காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கியது. தமிழகத்திற்கும் காசிக்கும் உள்ள பண்டைய தொடர்பை மேலும் வலுப்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த கலாச்சார விழா நடத்தப்படுகிறது. இதனை பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் முறைப்படி தொடங்கி வைக்கிறார். தமிழோடும் தமிழ்நாட்டோடும் காசி பண்டைய காலத்திலிருந்தே தொடர்புள்ள நகரமாகும். ஊரில் 10 பேருக்கு காசி என்று பெயர் வைத்து காசி விஸ்வநாதரின் புனிதத்தை தமிழ்குலத்தோடு இணைத்து வாழும் தமிழ்ச் சமூகம் என்றைக்கும் காசியின் புகழை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. அந்த வகையில் காசிக்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்பை மேலும் மெருகேற்றும் வகையில் காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சிக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நவம்பர் 17 தேதி துவங்கி அடுத்த மாதம் 17 தேதி வரை இந்த சங்கமம் நடைபெறுகிறது. தமிழறிஞர்கள், ஆன்மீக பெரியவர்கள், சான்றோர்கள் காசியின் பெருமையை விளக்கும் சொற்பொழிவுகளை அரங்கேற்றி அது குறித்த பெருமைகளை விளக்கிக் கூறும் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க உள்ளார்கள். இவர்களுக்காக கல்விசார் பரிமாற்றங்கள், கருத்து பட்டறைகள், ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட உள்ளன. இதில் பங்கேற்பதற்காக தமிழகத்திலிருந்து 13 சிறப்பு ரயில்கள் காசிக்கு, அதாவது இன்றைய வாரணாசிக்கு இயக்கப்படுகின்றன. மொத்தம் 2592 பிரதிநிதிகள் தமிழகத்திலிருந்து இதில் பங்கேற்கிறார்கள். ஒவ்வொரு குழுக்களாக தமிழ் பிரதிநிதிகள் காசிக்கு சென்று வந்த வண்ணம் இருப்பார்கள். முதற்கட்டமாக இன்று காசி தமிழ்ச் சங்கமம் வண்ணமிகு நிகழ்ச்சிகளுடன் துவங்கியது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த சுற்றுலா பயணி காசி தமிழ்ச்சங்கமத்தில் பங்கேற்க ஏதுவாக விரிவான ஏற்பாடுகளை செய்த மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் நன்றியை தெரிவித்தார். ஹலோ, I'm Janagan and I'm very much delighted to be a part of this incredible program organized by our honorable Prime Minister Narendra Modi. More than 200 people are participating in it and all the cost and all the expenditures are taken care by our government itself, which is really fascinating, and we could really bring more people to blend in, and this really helps in Kasi Viswanathar Alayam Banaras Palgalai Kalagam ullitta palveru idangalilum sirappu nigatchigal nadathappattana. முறைப்படி விழாவை பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார். இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி தொடர்பாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தமிழில் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தேசம் முழுமைக்கும் தத்துவ மரபு ஒன்றுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், காசியாக இருந்தாலும் சரி, தமிழகமாக இருந்தாலும் சரி, நமது கலாச்சாரம், ஆன்மீகம் மற்றும் தத்துவ மரபு ஒன்றுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். காசி தமிழ்ச் சங்கமமானது இந்த ஒன்றுபட்ட நிலையின் புனிதமான மற்றும் வளமான உணர்வை வெளிப்படுத்த தனித்துவமான ஊடகமாக அமையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்று பல்வேறு தலைவர்களும் காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சிக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர்.